பொதுப்பணித்துறையில் கடந்த 20 ஆண்டுகளாக கொள்ளைப்புற நியமனங்களை கொண்டு அனைத்து குரூப் பி மற்றும் குரூப் சி காலி பணியிடங்களை முறைகேடாக நிரப்பியதால் தற்போது இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களின் நிலைமை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் எனவே புதுவை அரசும் பொதுப்பணித்துறையும் கடந்த 20 ஆண்டுகளாக நிரப்பிய பணியிடங்களை கணக்கில் கொண்டு அதில் 5% இடங்களை தற்போது பணியில் உள்ள வவுச்சர் ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பெற்றோர் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணி நிரந்தரம் செய்ய காலதாமதமாகும் பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என சங்கம் சார்பில் பொது செயலாளரும் பொதுப்பணித்துறை வாரிசுதார சங்க பொது செயலாளருமான கோபிகண்ணன் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வின் போது தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுவை மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர், லோகோ ஐயப்பன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், புதுவை மாநிலம் ஆம் ஆத்மி கட்சி கணேசன், தமிழர் களம் அழகர் ஆகியோர் போராட்டத்தில் தலைமையேற்க உள்ளனர். வாரிசு வேலை கவர்மெண்ட்டோட அதாவது அரசாங்கத்தோட கைட்லைன் படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வராங்க. இந்த பிடபிள்யூடியில் மட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக 5% வேகன்சி கொடுக்கல. 5% எங்களுக்கான உரிமையில் அந்த 5% வேகன்சி உங்களுக்கு கொடுக்கல. நாங்களும் பலகட்ட போராட்டம் நடத்தினோம், அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சு மற்ற துறையில் கொடுக்கும் போது எங்கள் துறையில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்களை வந்து இல்லை, அதுக்கு வந்து ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி எங்களை வந்து கடப்பில் போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக எங்களை வவுச்சர் வேலையில், அதாவது வவுச்சர் வேலையெல்லாம் வந்து கம்பஷன் எடுக்க எந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே கொடுக்காத ஒரு வவுச்சர் வேலையை வாரிசுதாரருக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து போஸ்டிங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க, இதெல்லாம் போஸ்டிங்கே வச்சுருக்கிறாங்க, ஆனால் வாரிசு வேலைக்கு கொடுக்க மாட்டுறாங்க. நாங்களே எவ்வளோ போராட்டம் பண்ணோம், இது வந்து அரசாங்கம் உடனே இதை கேட்டு எங்களுக்கான போஸ்டிங்கை நிரந்தரம் செய்யலைன்னா இன்னும் தொடர் போராட்டம் நாங்கள் பண்ணுவோம், இன்னும் பெரிய லெவலில் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிற போராட்டம் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப கஷ்டமான நிலையில் அவங்கவுங்க அன்றாட சோத்துக்கே வந்து வழி இல்லாத நிலைமையில் வந்ததுனால தான் இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறோம். அடுத்து எங்கள் உயிரே துச்சமாக நினச்சி நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த புதுச்சேரி அரசாங்கத்துக்கு எப்படியாவது எங்களோட கோரிக்கையை உடனே நிறைவேற்றுறதுக்கு மற்ற துறைகளில் மற்ற அரசாங்கத்தில் மற்ற மாநிலத்தில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கருணை அடிப்படையில் சரியான போஸ்டிங்கை இந்த புதுச்சேரி அரசாங்கம் கொடுக்கும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.